அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் சிங்கத்துடன் சண்டையிடும் காட்சி மிகவும் பிரபலம். சண்டை காட்சிக்காக சிங்கத்தை வாங்கிய எம்ஜிஆர் ராஜா என பெயரிட்டு வளர்த்து வந்தார். இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைக்கு பிரம்மாண்ட படமாக கொண்டாடப்படும் பாகுபலி படத்திற்கு சற்றும் குறைவில்லாத படம் அடிமை பெண். இந்த படத்தில் முதன் முதலாக எம்ஜிஆர் ஒரு நிஜ சிங்கத்துடன் சண்டை போட்டார். அடிமை பெண் படத்தின் சண்டை காட்சியில் பயன்படுத்துவதற்காக சிங்கத்தை வாங்கி வந்தார். அந்த சிங்கத்திற்கு ராஜா என பெயரிட்டு அதை சண்டைக்காக பழக்கினார். சிங்கத்தை வைத்துக் கொள்ள மாநகராட்சியிடம் அனுமதி பெற்றார். அடிமை பெண் படத்திற்கு தொடர்ந்து 10 நாட்கள் சிங்கத்துடனான சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டன. சிங்கம் எம்ஜிஆரின் தோல் மீது முன்னங்கால் இரண்டையும் போட்டு நிற்கும் போது அதன் முழு எடையை தாங்கக்கூடிய வலிமை எம்ஜிஆருக்கு இருந்தது. சிங்கத்துடன் உருளும் போது அதன் முழு எடையை எம்ஜிஆர் தாங்கிக் கொண்டு உருண்டார். எம்ஜிஆரின் உடல் வலிமையும் மனது துணிவும் அந்த சண்டை காட்சியை வெற்றி பெறச் செய்தது. அடிமை பெண் படப்பிடிப்பு முடிந்ததும் அந்த சிங்கம் சர்க்கஸுக்கு திருப்பி தரப்பட்டது. சிங்கத்திற்கு வேண்டிய சாப்பாட்டு செலவுக்கான பணத்தை மாதம் மாதம் எம்ஜிஆர் வழங்கி வந்தார். 1974 அந்த சிங்கம் இறந்து விட்டது. அந்த சிங்கம் உயிரோடு இருக்கும் போது எப்படி இருந்ததோ அதே போல பாடம் செய்து தர வேண்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதின்படி அந்த சிங்கத்தை பாம்பேயில் இருந்து நல்ல நிபுணர்களை வரவழைத்து அவர் விரும்பியபடியே அமைத்து கொடுத்தனர். உயிரில்லாத அந்த சிங்கத்தை தனது ராமாபுரம் தோட்டத்து வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடிக்குள் அந்த சிங்கத்தை வைத்து எம்ஜிஆர் மாடுக்கு செல்லும் வழியின் கீழ்ப்பகுதியில் வைத்திருந்தனர். எம்ஜிஆர் வெளியே போகும் போதும் வரும்போதும் அவருடைய பார்வைக்கு படும்படி அந்த சிங்கம் வைக்கப்பட்டிருந்தது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.